தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம். தமிழ் செய்திகள் வாசிப்பது சந்திரசேகர். மதுரை அருகே உள்ள தோப்பூரில் 1264 கோடி மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அந்த மருத்துவமனையின் தலைவர் பெயரையும் அறிவித்துள்ளது. பள்ளி கல்லூரிகளை திறப்பு எப்போது என்பது குறித்து முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்தும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் கலந்தாலோசிக்கிறார். சதுரகிரி மலை கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. எஸ்எஸ்எல்சி +2 துணைத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. என்ஜினியரிங் படிப்புக்கான கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. குலசேரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 43,893 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய பீகார் ஒன்றை கட்டி எழுப்புமாறு வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளை பின்பற்றி அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பீகார் சட்டசபை தேர்தல் இன்று தொடங்கியது. முதல்கட்டமாக 71 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பொதுமக்கள் அச்சமின்றி விறுவிறுப்பாக வாக்களித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு சட்டப்பிரிவுகள் 370 மற்றும் 35A ஆகியவை ரத்து செய்யப்படுவதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் அசையா சொத்துக்களை வெளிமாநில மக்கள் யாரும் வாங்க முடியாது. ஆனால் காஷ்மீரில் யார் வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம் என சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது மத்திய அரசு. பிரேசிலில் உள்ள மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. 2 நோயாளிகள் இதில் உயிரிழந்தனர். இந்தியாவுடனான எல்லை பிரச்சினையில் 3 தரப்புக்கு இடமில்லை என்று சீனா கொந்தளித்துள்ளது. இந்திய மக்கள் அச்சுறுத்தல்களை சந்திப்பதால் அமெரிக்கா அவர்களுக்கு துணை நிற்கும் என சீனாவை குறிவைத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி நேற்று பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய நாடுகளில் வசிக்கும் தங்கள் நாட்டு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என பிரான்ஸ் அறிவுறுத்தியுள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3.24 கோடியாக உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானில் கொரோனா வைரஸுக்கான 2வது அலை தொடங்கிவிட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அர்ஜென்டினாவில் தொலைக்காட்சியில் லைவ் நிகழ்ச்சி வழங்க தயாரான நிருபரிடமிருந்து மொபைல் போனை மர்ம நபர் பறித்துச் சென்றார். ரஷ்யாவில் கொரோனா பாதிப்புகளால் நாளதோறும் உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள் என ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. தந்தையை இழந்த துயரத்திலும் மன்தீப் சிங் மன உறுதியிடம் விளையாடிய விதம் பெருமைக்குரியது என பஞ்சாப் அணியின் கேப்டன் லோகேஷ் ராகுல் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் முதன்முறையாக தமிழகத்தைச் சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி சேர்க்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 88 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.